Hello friends, welcome back to Baboo's Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டீப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், என் ஃப்ரிட்ஜோட நிலமையை. கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் ஆச்சு நான் ஊருக்கு போய். நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கார் பாருங்கள். என்ன தான் இருந்தாலும் நம்ம லேடிஸ் வைக்கிற மாதிரி ஜென்ஸால் அதை வைக்க முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்தா தெரியும், நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து டீஃப்ரோஸ்ட் ஆகி உள்ளே இருந்த காய் அதெல்லாம் வந்து உள்ளே ஒரு 4-5 நாள் சமைக்காமல் விட்டு அதெல்லாம் கெட்டு போயிருந்துச்சு. அதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரிட்ஜை தான் காமிக்கிறேன். இப்போ இந்த டார்க் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வெறும் 3 பொருள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதுங்க. ஃப்ரிட்ஜை போட்டு நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி கரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் சோப்போ இல்லை மற்ற ஐட்டம் வேறு எதாவது ஸ்க்ரப்பர் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜோட ஷைனிங் போயிடும். ஃப்ரிட்ஜில் வந்து நேச்சுரலாக அந்த ஸ்மெல் நல்லா வரணுன்றதுக்காக ஆர்டர் நேச்சுரல் ஆர்டர் தான் இந்த லெமனு. நம்ம லெமன் எக்ஸாக்ட் ஒரு பழத்தை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடா மாவு, பேக்கிங் சோடா சொல்கிறோம் பார்த்தீங்களா. இல்லை நம்ம இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல ஆப்ப சோடா, நீங்கள் ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ப சோடா வந்து இப்படி லெமன் எக்ஸ்ட்ராக்டோடு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கேன். மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுற பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக உள்ளெல்லாம் டீப் க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உள்ளே இருக்க எல்லாத்தையுமே வெளியே ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய் கீழே அவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். நம்மளோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வினிகர், நம்மளோட லெமன் எக்ஸ்ட்ராக்ட், அதை வச்சு இப்படி நம்ம லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும். இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு 5 to 15 minutes நீங்கள் ஊற விட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 10 minutes அது நல்லா ஊறி சாஃப்ட் அந்த பேக்கிங் சோடாவும் இதுவும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நல்லா அதில் இருக்க ஸ்டெயின்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ரொம்ப போட்டு கை போட்டு அழுத்தி தேய்க்கணும்லாம் இல்லை, நீங்கள் அந்த லெமனோட தோலை வச்சு தான் தேய்க்கணும். ரொம்ப நாளாக மூடி வச்சிருந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இப்படி லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே எவ்வளோ கரை எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் நான் லேசாக கை வச்சு தேக்கி தேக்கவே அது ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். இதை நம்ம இன்னும் ஒரு 10 minutes போல் நல்லா நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம டவல் இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சன் டவல் இல்லைனா நீங்கள் ஏதாவது காட்டன் துணி அது மாதிரி அதை வச்சு கூட எடுத்துடலாம். நம்ம டிஷ்யூ பேப்பரே போதும் இதை தொடச்சி எடுக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப போட்டு ஸ்க்ரப்பரோ வேறு ஏதோ யூஸ் பண்ணாதீங்க. லெமனோட தோலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரிட்ஜோட ஷைனிங்னஸ் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நான் இதை பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இப்படி நல்லா அந்த எல்லா பழத்தை வந்து இப்படி தொட்டு தொட்டு தான் தேய்க்க போகிறோம். வேறு எதுவும் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்டெயினாக இருந்துச்சு. நான் லேசாக கை வச்சு தான் தேய்க்கிறேன், அது அப்படியே ஈஸியாக வருது பாருங்கள். அவ்வளோதான், இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு அந்த லெமனோட ஸ்மெல் தான் வரும். இன்னொரு டிப் சொல்கிறேன், உங்களுக்கு நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் நம்ம நிறைய பொருள் டம்ப் பண்ணி வைக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஓப்பன் பண்ணோன்னா, அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 lemon. இப்போ நீங்கள் லெமன் வாங்குறீங்க அது காஞ்சி போயிடுச்சு, அதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போட போகிறோன்னா அதை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த லெமனை வந்து எல்லா பேட் ஸ்மெல்லையும் இழுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், சின்ன உருளைக்கிழங்கு, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் கழித்து கலர் மாதிரி ஒரு மாதிரி பிளாக் கலரில் டர்ன் ஆகும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அங்கே இருக்க மாய்ஸ்சரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நான் லேசாக வைப் பண்ணி தான் துடைக்கிறேன் துணியை வச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜை அமைத்தி போட்டதுனால மேலேருந்து தண்ணி வடிஞ்சிச்சு, நான் எல்லா ட்ரேவும் எடுத்தனால. இப்போ கீழே ஒரு பிளேட் வச்சு நம்ம ஈஸியாக தள்ளி விட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரிட்ஜு வந்து எவ்வளோ நீட்டாகிடுச்சின்னு பாருங்கள். இன்னும் நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு அடுத்து டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு தடவை தொடக்கணும். தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ அடுத்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி லேசாக வைப் பண்ணி அந்த இடத்துல இருக்க ஈரத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதும். ஏன்னா அந்த ஈரம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் மாதிரி தெரியுது. இப்போ நான் தொடக்க தொடக்க அந்த இடம் தெரியுதா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இது வந்து நான் ரொம்பலாம் எந்த வேலையுமே பண்ணலங்க, அந்த லெமனோட எக்ஸாக்டை வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியாட்டினா கூட அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து லெமன் போட்டு நல்லா தொடச்சி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கடைசி வர புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கும், மெயின்டைன் ஆகும். இப்போ நான் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரிட்ஜு நமக்கு வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருந்துச்சு பாருங்கள். எந்த இடத்துலையுமே ஸ்டெயின்ஸ் நம்மளுக்கு தெரியலை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா நான் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டீப் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியானது தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.